சர்வதேச உற்பத்தி மையமாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்ட் நகரில் 22வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாடு இன்று துவங்கியது. இந்தியா, சீனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய 8 நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாநாட்டில் உரையாற்றுகையில் பல்வேறு சவால்களுக்கு இடையே உலக நாடுகள் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மீண்டு வருவதாக கூறினார். கொரோனா மற்றும் ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமாக சர்வதேச அளவில் விநியோக சங்கிலி தடைப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் புதுமையான கண்டுபிடிப்புகள் அனைத்து துறைகளிலும் ஊக்குவிக்கப்படுவதாகவும் 70,000-க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டு பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதார ரீதியில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் பெருமிதத்துடன் கூறினார். 2023 சர்வதேச திணைகள் ஆண்டாக கடைபிடிக்கப்பட உள்ள நிலையில் திணை உற்பத்தி பெருகும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். மாமாரி ஆர் யுக்ரைன் கே சங்கட் சே குளோபல் சப்ளை செயின்ஸ் மே கை பாதாயே உற்பன்ன ஹுயி ஜிஸ்கே காரண பூரா விஸ்வ अभूतपूर्व ऊर्जा एवं खाद्य संकट का सामना कर रहा है. एससीओ को हमारे क्षेत्र में विश्वस्त रेजिलिएंट और डाइवर्सिफाइड सप्लाई चेन्स विकसित करने के लिए प्रयत्न करने चाहिए. इसके लिए बेहतर कनेक्टिविटी की आवश्यकता तो होगी ही, साथ ही यह भी महत्वपूर्ण होगा कि हम सभी एक दूसरे को ट्रांजिट का पूरा अधिकार दें. முன்னதாக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்த பிரதமர் நரேந்திர மோடியை உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்கட் மிர்சியோயே வரவேற்றார். மாநாட்டில் பங்கேற்ற சர்வதேச தலைவர்கள் கூட்டாக புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.